ഓം ശ്രീം തത്പരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികച്ചിയിൽ പയണിക്കും ഒവരുവർക്കും ഉങ്ങളുടെ വംശാവലി ദൈവമാക വിളങ്ങക്കൂടിയ കുലദൈവ അരുളും കഷ്ടകാലങ്ങളെ ദുഷ്ടമാക്കൂടിയ ഇഷ്ടദൈവ അനുഗ്രഹമും കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോടും വാഴ്ത്തുക്കളോടും ഉങ്കൽ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. നാലു പത്ത് ഇരണ്ടായിരത്തി പത്തൊൻപത് ബിഹാരി വരുടം പുരട്ടാസി മാതം പതിനേഴാം തീയതി വെള്ളിക്കിഴമയാകിയ ഇന്നയ തീയതി ഷഷ്ടി പിൽപ്പകൽ മൂന്ന് മണി ഇരുപത്തി ഇരണ്ട് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് സപ്തമി നക്ഷത്രം കേട്ടൈ മാലൈ ആറ് മണി ഇരുപത്തിയോരു നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് മൂലം. നല്ല നേരം കാലൈ ഒൻപത് മണി പതിനൈന്ത് നിമിടത്തിലിരുന്ന് പത്ത് മണി പതിനൈന്ത് നിമിടം വരെ. മാലൈ നാലു മണി നാൽപ്പത്തൈന്ത് നിമിടത്തിലിരുന്ന് ഐന്ത് മണി നാൽപ്പത്തൈന്ത് നിമിടം വരെ. രാഹുകാലം കാലൈ പത്ത് മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് പന്ത്രണ്ട് മണി വരെ. യമകണ്ഠം മധ്യം മൂന്ന് മണിയിലിരുന്ന് നാലു മണി മുപ്പത് നിമിടം വരെ. കുളികൈ കാലം കാലൈ ഏഴ് മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് ഒൻപത് മണി വരെ. ഇന്നയ സന്ദ്രാസ്തമ നക്ഷത്രങ്ങൾ കൃത്തികൈ രോഹിണി. ഷഷ്ടി തിഥിയാകിയ ഇന്നയ നാളുക്ക് പിറപ്പ് എൻ നാലു വിധി എൻ എട്ട്. പഞ്ചഭൂതശാസ്ത്രപ്പടി സമനോക്ക് നാളാകിയ ഇന്നയ നാളിൽ ഇരുപത്തിയേഴ് നക്ഷത്രങ്ങളെ ഉള്ളടക്കിയ പന്ത്രണ്ട് രാശികൾക്കാണ് ദിനപ്പലങ്ങളെ പാക്കലാം. സാധുവാകവും സദ്യയമാകവും വാഴത്തെറിന്ത മേഷരാശിയെ സാർന്ന ബാക്കിയവാൻകൾക്ക് മാറ്റു ചിന്തനകളും മാറ്റങ്ങളും ഉരുവാകക്കൂടിയ മഹത്താണ നാൾ. നവക്കരക കോച്ചാര ശാസ്ത്രപ്പടി സപ്തമസ്ഥാനമും ഭാഗ്യസ്ഥാനമും വലുവാക ഇരുക്കുന്നതിനാല് ഏമാറ്റമേ ഇല്ലാത ഏറ്റങ്ങളെ സന്ധിക്ക മുടിയും. സാധാരണ തൊഴിൽ തുറയിൽ ഉള്ളവർകൾ കൂടെ ഏറ്റുമതിക്കാൻ വായ്പയെ ഏരാളമാക സന്ധിക്ക മുടിയും. ആസ്ട്രോ ബയോരിത ശാസ്ത്രപ്പടി ഏഴാം ഇടത്തിലെ മാതി ഭഗവാൻ ഇരുക്കുന്നത് അടുത്തവർക്ക് കെടുതൽ നനയ്ക്കാതെ എല്ലാ നേരമും നല്ല നേരം താൻ എന്നതായി പുരിന്തു കൊള്ളുവത് നല്ലത്. ആത്മീക എൻഗണിത പ്രസന്ന ശാസ്ത്രപ്പടി ഇന്നയ വഴിപാട്ട് ദൈവം സിദ്ധരഗുപ്തർ. അതിസ്ഥയൻ ഐന്ത് അനുകൂലമാണ് വർണ്ണം ഇളം ഊത അതിസ്ഥ എഴുത്തുക്കൾ വി എം. രസിപ്പുത്തന്മയും സിറപ്പുത്തന്മയും இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானோடு குரு பகவான் இணைந்து சந்திர அதாவது குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாளாக திருமணமாகாத இளம் காளை கன்னியர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணம் முடிந்தும் புத்தர பேரு இல்லாத பாக்கியவதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேரு உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரீத சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வளரும் வரை அல்ல வாழும் வரை ஜெயிப்பதற்கு முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அனுமன். அதிஷ்டையன் இரண்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் என். தனித்துவத்தை தவற விடாமல் ஜெயித்து காட்டக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதுமைகள் நிகழ்த்தக்கூடிய பொன்னான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானாதிபதியோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கடந்த காலங்களில் கைவிட்டு போன செல்வமும் கடந்த காலங்களில் இழந்த கௌரவமும் கடந்த காலங்களில் இழந்த தொழிலும் கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பமும் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால செல்லும் பாதை சரியாக இருந்தால் மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள பைரவர். அதிஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஐ.
மண்ணையும் பெண்ணையும் மதிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன மகிழ்ச்சி பெருகக்கூடிய மகத்தான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திர யோகமும் பாக்கியஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் மூலமாக பெரிய வெற்றிகளை சந்திக்க முடியும். முற்போக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் வறுமையில் உள்ளவங்க கூட ஓரளவு பெருமையை சந்திக்கக்கூடிய தகுதிகளை உருவாக்கிக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நம்பிக்கை இருந்தால் போதும், இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. கௌரவ வாழ்வையும் கடனில்லா வாழ்வையும் நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுப விரயம் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால விரயங்கள், அதாவது வரவுக்கு மேலான செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகள் கூட சுப செலவுகளாக இருந்துகிட்டு இருக்கும். வீடு வாங்கிறது, வீடு மராமத்து வேலை செய்கிறது, விவசாய பயிர்களுக்காக முதலீடு செய்வது, அல்லது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவது, இந்த மாதிரியான நல் வேலைகள் நடந்தேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமை கொண்டவர்க்கு வாழ்வு சிறப்பு, பொறாமை கொண்டவர்களுக்கு வாழ்வே இழப்பு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர பகவான். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பால்வன்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN. அழகான தோற்றத்தையும் ஆடம்பர வாகனத்தையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டிகள் மூலமாக பொறுப்பு சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தைரிய வீரிய ஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். அதனால் தன வரவும் வெற்றி வாய்ப்புகளும் மிகுதியாகும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்த பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நம்பியவர் மாற்றினால் சாமார்த்தியம் அல்ல துரோகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பவள விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YZ. நன்மையான முன்னேற்றங்களை உண்மையாக விரும்பக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குறிப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்பு அமையும். இருக்கிற தொழிலில் வந்து நடுத்தர வருமானமும் அப்படிங்கிறத விட முதல் தர வருமானத்தையும் முன்னேற்றமான வெகுமானத்தையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வெற்றி என்பது ஒருபோதும் இறுதியல்ல, தோல்வி எப்போதும் உறுதியல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பக்தலிங்கம். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செந்த நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HD. முன் கோபமும் முன்னேற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உறுதியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி நடுஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது, குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறது, லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த காரியங்களில் தொடுத்த வெற்றியை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் தவறவிட்ட ஒரு சில சந்தர்ப்பங்களை இன்றைய நாளில் பயன்படுத்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு வெற்றியால் சில தோல்விகளை மறக்க முடியும், ஒரு தோல்வியால் பல வெற்றிகளை பெற முடியும் என்பதையும் புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆகாசலிங்கம். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. நடை உடை பாவனையை வைத்து எடை போட முடியாத தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களால் வரவும் உறவுகளால் செலவும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது.
என்னதான் வரவுகள் இருந்தால் கூட அந்த செலவுகளை சிக்கனப்படுத்தக்கூடிய எண்ணமும் இந்த எண்ணால் அதிகரிக்கும். சொந்தக்காரர்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதியும் அதற்கான வீரியமும் அதற்கான சூழ்நிலைகளும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சோதனைகள் தீண்டும் பொழுது சாதனைக்கு முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கமல விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி பி. தெய்வ பலமும் மனோபலமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்துக்கு முத்தான பிள்ளைகளால் சொத்து சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் குரு சந்திர யோகம் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். தேவையான வரவுகளும் தேவையான பொருளும் தேவையான குலதெய்வ அருளும் இன்றைய நாளில் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வசதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட வறுமையில்லாமல் வாழ வேண்டும் என உழைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோடலிங்கம். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கே. வலிமையான செயல்களை எளிமையாக செய்து காட்டும் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகளால் தகுதிகள் மிகுதியாகும். நீண்ட நாள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால திரும்பி பார்க்கும் முக அமைப்பை விட திரும்ப திரும்ப நினைக்கும் குண அமைப்பை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகபாதர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ இஜட். எந்த நிலையிலும் சொந்த நிலை மாறாத மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான், அஷ்டமஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் இணைந்து புத சுக்கர யோகம், பாக்கியஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் இணைந்து குருச்சந்திர யோகம், ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானுடைய அதிகார அமைப்பு, இந்த மாதிரி பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமான சந்தோஷமான நிகழ்வுகள் இன்றைய நாளில் அமையும். உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் வெகுமானத்தையும் வருமானத்தையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அழுவதற்கான சூழ்நிலைகளில் கூட சிரிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகதசலிங்கம். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் மொச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எக்ஸ். கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கு இன்றைய ராஜயோக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் சூப காய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சூப காய நம. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமா தேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.